ஏழை எளிய மக்களுக்கு கடன் தராவிட்டால் வங்கிகள் இருந்தும் பயன் இல்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியின் புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கிளையில் வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் முதல் 75 லட்சம் ரூபாய் வரை கடனும், சம்பூர்ணா குடும்ப வங்கி திட்டம் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்குமான சேவையும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஹலோ உஜீவன் என்கிற பெயரில் வாய் பேச இயலா மற்றும் பார்வையற்றோருக்கான பிரத்யேக செயலியையும் இந்த வங்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த வங்கிக் கிளையை திறந்து வைத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் செயல்படும் வங்கிதான் மிகப்பெரிய வங்கி என்று கூறினார். வங்கிக் கிளையில பெரிய கிளை, சிறிய கிளை, பெரிய வங்கி, சிறிய வங்கி என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. நான் அந்த பாகுபாடுகளை பார்ப்பது கிடையாது. பெரிய வங்கி, பெரிய கிளை இருந்து ஏழை எளியோருக்கு கடன் தராவிட்டால் அந்த வங்கி இருந்தாலும் உண்டுதான், இல்லைனாலும் உண்டுதான். ஆக எந்த வங்கி சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக சேவையாக இருக்கிறதோ அதுதான் என்னுடைய கணக்கில் பெரிய வங்கி, பெரிய சேவையை செய்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், வங்கிகளில் பொதுமக்களின் வைப்பு நிதி அதிகரித்துள்ளதாகவும், விளிம்பு நிலை மக்களின் பொருளாதாரம் உயர கூட்டுறவு வங்கிகள் செயல்படுவது போல் இந்த உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியும் செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். சென்ற ஆண்டு 80,000 கோடி என்ற வரவு செலவு இலக்கை தாண்டி 1,04,000 கோடி ரூபாய் என்ற இலக்கை எங்களுக்கு நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய வைப்பு தொகையினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 85,000 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு கூட்டுறவு வங்கிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து செய்திருக்கிறார்கள். ஆக இதிலும் எப்படி உஜீவன் சேவை செய்ய இருக்கிறதோ கிராமப்பகுதி மக்களுக்கு அந்த சேவைகளைப் போலதான் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக செய்யப்படுகிறது.